கைஸ் வெல்கம் டு திவாலி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவாலி தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த ஸ்லைம் வந்து நிறைய தடவை நம்ம வந்து மிக்சிங் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்லைம்ல, அதாவது இந்த மாதிரி இருக்க பாக்ஸ் ஸ்லைம்ல. சோ அதே ஸ்லைம் தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர், செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு கலர்ல இது வந்து ஆரஞ்சும் லைட்டா ரெட் கலர் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நல்லா நம்மளால நீளமா வந்து இழுத்தெல்லாம் விளையாட முடியும். இந்த ஸ்லைம் நான் நிறைய வீடியோஸ்ல வந்து ரிவ்யூலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லைம் கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிற பொருள் வந்து இதை கூட மிக்ஸ் ஆகுதா, நல்லா இருக்கா, இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஸ்லைமை வச்சு விளையாண்டா நம்மளுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்மைலி ஃபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலை, இது ஃப்ரை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. பட் இதை நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்மைலி ஃபேஸு அப்படியே நம்ம இது கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபுல் ஸ்லைம் எடுக்கலை, கொஞ்சம் ஸ்லைம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியலையே இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்மைலி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்மைலி எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுது பாருங்கள். இந்த ஸ்லைமை கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு அதுக்கு நடுவில் அப்படியே இந்த ஸ்மைலியை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ நடுவில் ஸ்மைலியை வச்சாச்சு. இது வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சதுனால ஸ்மைலி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்மளால் வந்து சீக்கிரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இதில் வந்து லைட்டாக இந்த ஸ்மைலியை அமுத்திட்டு இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்லைம் கூட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இது நல்லா அமைக்க அமைக்க உடச்சி உடச்சி விட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் இது வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆச்சு. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூள் தூளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கு, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பன்னீர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. அது வந்து ஆனால் நல்லா இருந்தது. இது எப்படி இருக்குன்னு தெரியலை, நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தூள் தூளாக தான் இருந்தது. அதை நல்லா நம்ம பிடிச்சி மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைம் எங்கே போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால சப்பாத்தி உருட்டி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்லைம் எங்கன்னே தெரியல, இது எனக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எப்படியாவது நல்ல மறுபடியும் ஸ்ட்ரெச்சியான ஸ்லைமை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த துரு துருன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா ஒரு நர நரப்பாக இருக்கும், கையில் வச்சு விளையாடுறதுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப வந்து போக போக ஒரு மாதிரி கையிலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்து நம்ம ஆக்டிவேட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட்டர் சேர்த்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள், இப்போ ஆக்டிவேட்டர் சேர்க்கலாம் நம்ம. அதுக்கு வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆக்டிவேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்தாச்சு, ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸை ஆக்டிவேட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பவுலில் ஒட்டாத மாதிரியே இருந்தது. நம்ம கையில் போட்டுச்சு பட் இப்போ பவுலில் ஒட்டாத மாதிரியே இருக்குது. சரி வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன். எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மறுபடியும். அப்போ நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டுச்சு, இப்போ நம்மளுக்கு கையில் ஒட்ட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். மற்றபடி அது அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. இதில் வந்து நம்ம ஸ்லைம் தான் எங்கன்னே தெரியல, இது ஃபுல்லாக ஸ்மெயிலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கையில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டேன். ஸோ அப்போ ஒட்டாமஞ்சது மறுபடியும் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி மறுபடியும் நம்ம வந்து பவுலில் போட்டுட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் ஆக்டிவேட் இருந்தது அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளிட்டர் ஜெல் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், கிளிட்டர் பவுடர் கிடையாது, இது வந்து கிளிட்டர் ஜெல்லு. இது வந்து நம்ம ஸ்லைம் வாங்கும்போது அது கூட கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து இதை கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து ப்ளூ கலரில் செமையாக இருந்தது, நல்லா கிளிட்டரியாக இருந்தது. இதை நம்ம அப்படியே போட்டுட்டு சேர்த்து நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது கொஞ்சம் என்ன நல்லா கிளிட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சேர்த்தேன். ஸோ இப்போ அதை நம்ம பவுலை விட்டு எடுத்துகிட்டு நல்லா கை வச்சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே நம்ம தட்டையை தட்டிட்டு இதை நம்மளால் நீளமாக வந்து இழுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து இழுக்க முடியுதான்னு பார்த்தேன். அப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகிட்டே இருந்தது, இழுக்கவே முடியலை. சரி மறுபடியும் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம விளையாண்டுடலாம். விளையாண்டு இப்போ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், நம்ம நார்மல் ஸ்லைம் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட நார்மல் ஸ்லைம் கலரும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் ஸ்லைம் வந்து நல்ல ஒரு கலராக இருக்கு, பட் இந்த ஸ்லைம் பாருங்க அப்படியே ஒரு க்ரீம் கலர் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து நார்மல் ஸ்லைமே இதுக்கு ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அங்கங்கே வந்து அந்த கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மைலி வந்து இன்னும் நல்லா கூட மெர்ஜாகலன்னு நினைக்கிறேன், அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருந்தது. சரி இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்லைம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுக்கோலையே அந்த ஸ்மைலி ஃபேஸ். ஸோ இந்த ஸ்மைலி ஃபேஸ் மிக்ஸ் பண்ண ஸ்லைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் என்ன பண்ணி அப்படின்னா, ஸ்ட்ரா வச்சுட்டு ரெண்டு கண்ணு அப்புறம் ஒரு வாய் இருக்கிறது மாதிரி குத்தி 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 அழகாக வந்து உருவாக்கிட்டு ஒரு வழியா. இது என்ன ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள், பூச்சாண்டி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு கடுப்பாயிருச்சு, நல்ல ஸ்லைம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் அப்படியே கடுப்பில் குத்திட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கலைச்சிடலாம். நம்ம இந்த ஸ்மெலி ஃபேஸ் மிக்ஸ் பண்ண ஸ்லைமையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இதை தனியாக வந்து ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வைக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லை வந்து இன்னும் தான் கெட்டி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஏர்கிட் பாக்ஸில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.